நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. ஆடி அமாவாசை என்று ஏன் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்? நம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காகவும் அவர்களின் ஆசி நாம் பெறுவதற்காக தர்ப்பணம் கொடுத்தல் என்ற முறை பின்பற்றப்படுகிறது. அப்படி தர்ப்பணம் எப்போது ஏன் கொடுக்க வேண்டும் என்பதையும் நம் சாஸ்திரம் வகுத்து கூறியுள்ளது. ஏன் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்? நாம் இந்த உலகத்திற்கு வர முக்கியமானவர்கள் நம் முன்னோர்கள். சாதாரணமாக நம் வாழ்க்கையில் நம்மை உயர்த்திவிடும் நபரை நாம் மறக்கா நிலையில் நமக்கு வாழ்க்கை கொடுத்த நம் பெற்றோர் நம் முன்னோர்களை எப்போதும் மறக்கக்கூடாது. முன்னோர்களை மறக்கக்கூடாது என்பதற்காக இந்த தர்ப்பணம் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆன்மாவும் பாவம் புண்ணியம் செய்திருக்கும் அந்த ஆத்மாவிற்கு மேல் உலகில் எந்த மாதிரியான பலன்கள் அனுபவிக்கிறார்கள் என தெரியாது. ஒருவேளை அவர்கள் மேல் உலகில் நல்ல பலனின்றி கஷ்டப்படுகிறார்கள் என்றால், ஒவ்வொரு மாதமும் நாம் அமாவாசை என்று எள் தண்ணீர் இறைக்கும் போது மேல் உலகில் அவர்களுக்கு நல்ல வழியை காட்டும் என முன்னோர்கள் நமக்கு காட்டியுள்ள வழிமுறை. அனைத்து சொந்தங்களும் சேர்ந்து தடபுடலாக செய்வதோ, ஒரு அந்தனரை வைத்து ஹோமம் வளர்த்து அல்லது கோவிலுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய வசதியில்லாதவர்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். இது ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் செய்யலாம். தர்ப்பணத்திற்குரிய நாட்கள்: மன்வாதி 14 நாட்கள், யுகாதி 4 நாட்கள், மாத பிறப்பு 12, அமாவாசை 12, மகாலயபட்சம் 16, வியதிபாதம் 12, வைத்ருதி 12, அஷ்டகா 4, அன்வஷ்டகா 4, பூர்வேத்யு 4. இந்த தினங்கள் முன்னோர்களை வழிபட உகந்த நாட்கள். இந்த தினங்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாதவர்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபடக்கூடிய நாளாக இந்த ஆடி அமாவாசை தினம் பார்க்கப்படுகிறது. அமாவாசை தினத்தில் தாய் தந்தையர்களை யார் வழிபடுகிறார்களோ அவர்களின் பிள்ளைகளும் நல்ல பலனை பெறுவார்கள். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.